உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கல வணக்கங்கள். மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பள்ளி நிர்வாகிகளின் ஜாமீன் சம்பந்தப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூறிய கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளாகி பல சமூக ஆர்வலர்கள் அந்த கருத்துக்கள் தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் தற்போது பல அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கருத்துக்கள் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ள நிலையில் தற்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் இதுகுறித்து அரசு வழக்கறிஞர்களிடம் ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களின்படி மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவு பள்ளி மாணவ ஸ்ரீமதியின் வழக்கில் முக்கிய திருப்பமாக தற்போது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.